ஹே சிங்கூஸ், லாஸ்ட் எபிசோட்ல எல்லாருக்குமே ஒரு டவுட் வந்துருச்சு, யாரு ஹீரோ யாரு ஹீரோயின். நான் இப்ப ஹீரோ ஹீரோயின் யாருன்னு சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் அப்படியே உடஞ்சு போன மாதிரி ஆயிடும். சோ இன்னும் ரெண்டு எபிசோட்க்கு வெயிட் பண்றீங்களா? அதுக்கப்புறமா உங்களுக்கே புரிஞ்சிடும் எதுக்காக நான் அப்படி சொன்னேன்னு. இப்ப ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். இன் சொல்றாங்க, இந்த டேப்லெட்டை நீ எனக்கு கொடுத்துருக்க, ஒருவேளை நான் செத்து போயிட்டேன் அப்படின்னா அதுக்கு நீ தான் காரணம்னு. சாங்குக்கு சிரிப்பு வந்துருது. சரி ஓகே, கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னு ரெஸ்ட் எடுக்க சொல்றாங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா இன்னோட கையில இருக்கக்கூடிய பாய்சன் எல்லாத்தையும் வெளியில எடுத்துட்டு அதுக்கு மருந்து போட்டு கொடுத்துட்டு இருக்காங்களா? இன்னும் ஐ அம் சோ சாரி, நான் உங்ககிட்ட ரொம்ப ரூடா நடந்துகிட்டேன்ல, எனக்கு அந்த நேரத்துல என்ன பண்றது அப்படின்றதே தெரியல, அதனாலதான் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டேன்னு. அதுக்கு சாங்கும் பரவாயில்ல பரவாயில்ல இருக்கட்டும், என்னால புரிஞ்சுக்க முடியுது, உன்னோட காயம் ஆறுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும், நீ நல்லா ரெஸ்ட் எடுத்தனா அதுவே போதும்னு. என் அண்ணனுக்கு அடிபட்டதுக்கு அப்புறமா அவன் அப்படியே விட்டுட்டு போகாம எங்களோட இடத்துக்கு நீ காசு கொடுத்து அனுப்பி வச்சிடலாம், அதுவே பெரிய விஷயம், அதுக்கு நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஆனா என்னோட அண்ணாவை யாரு கொலை பண்ண ட்ரை பண்ணாங்களோ அவனுங்களை நான் விடவே மாட்டேன், அவனுங்களை தேடி நான் போக வேண்டியதா இருக்கு, அதனால நான் கிளம்புறேன்னு. இன்னுக்கு லைட்டா குற்ற உணர்ச்சி இருக்குது, ஏன்னா கொலை பண்ண ட்ரை பண்ணதே இவங்க தான், ஆனா எப்படி ஒத்துக்கிறது? அதனால சைலண்டா இருந்துட்டு சரி போறாங்க. அந்த இடத்துக்கும் வந்து சேர்ந்தாச்சு. அந்த இடத்துல யாரோட மீட்டிங் நடந்துட்டு இருக்குன்னா ஈகிள் கல்ட்டோட மீட்டிங் தான் நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி டிராகன் சாபர் இவங்க கையில கிடைச்சிருச்சுல, அதை ஷோகேஸ் பண்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஈகிள் கல்ட்டோட தளபதி வந்து அனௌன்ஸ் பண்றாங்க, எங்களுக்கு மாஸ்டர் செகண்ட் மாஸ்டர் இவங்களை தள்ளி இனி ஒரு சீக்ரெட் லீடரும் இருக்காங்க, அவங்க தான் இன்னைக்கு உங்க எல்லாரையும் பாக்குறதுக்காக வந்திருக்காங்க, அவங்களோட நேம் இன் சூசு, அவங்களை எல்லாருமே வரவேறுங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம இன் அங்க இருந்து ரொம்ப கம்பீரமா நடந்து வந்து நிக்கிறாங்க. எல்லார்கிட்டையுமே உங்க எல்லாருக்குமே என்னோட அண்ணாவையும் அப்பாவையும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நான் தான் மூணாவது சீக்ரெட் லீடர், அதாவது என்னோட அப்பாவோட ரெண்டாவது பொண்ணு. நான் இந்த இடத்துக்கு எதுக்காக தனியா வந்திருக்கேன் அப்படின்னா, நாங்க ஒரு சண்டையில டிராகன் சாபரை எங்களோட கையில எடுத்துக்கிட்டோம், அந்த டிராகன் சாபரை உங்க எல்லார் முன்னாடியுமே ஷோகேஸ் பண்றதுக்காக தான் வந்திருக்கோம். இங்க மட்டும் இல்ல, எல்லார்கிட்டயுமே, இந்த உலகத்துல இருக்க எல்லார்கிட்டயுமே டிராகன் சாபர் எங்க கிட்ட தான் இருக்கு அப்படின்றத நாங்க ஷோகேஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிராகன் சாபரை எடுத்து அது எந்த மாதிரி எல்லாம் சண்டை போடுறதுக்கு சண்டைக்கு போக ரெடியா இருக்காங்க. அப்போ நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் கேக்குது. எல்லாருமே திரும்பி பார்க்க
பாக்குறாங்க. வரக்கூடியது நம்ம சாங் அஞ்சாவது பிரதர். அவங்கள பார்த்தோன்னு இன்னைக்கு சம ஷாக் ஆயிடுது, நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்க, அதுக்கு சாங்கும் எவ்வளவு பெரிய கோயின்சிடன்ஸ் இது, நான் உன்னை இங்க பாப்பேன் அப்படின்னு நினைச்சு கூட பாக்கல, அதுவும் ஈகிள் டீமோட லீடரா நான் உன்னை பாப்பேன் அப்படின்னு நினைச்சு கூட பாக்கலன்னு சொன்னோடனே இன்னும் சிரிச்சுட்டு, சரி நீங்க இங்க எதுக்காக வந்தீங்க அந்த விஷயத்த சொல்லவே இல்லையேன்னு கேக்க, சாங்கும் எதுக்காக வந்தேன்னா இங்க டிராகன் சாபர் இருக்கு, என்னோட மூணாவது அண்ணாவோட உடம்புல பட்ட அடிக்கு இந்த டிராகன் சாபர் முக்கியமான காரணம், சோ அதை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். இன்னைக்கு பக்கனாவது கூடவே சாங் கேக்குறாங்க, இந்த டிராகன் சாபர் உன்கிட்ட எப்படி கிடைச்சதுன்னு, இன்னும் நான் ஒரு சோல்ஜர் கிட்ட இருந்து திருடினேன் அப்படின்னு போய் சொல்லிடுறாங்க. அதுக்கு சாங்கும் அப்படியா, எந்த சோல்ஜர் கிட்ட இருந்து திருடினேன் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது இன் பதில் சொல்ல வர்றாங்க. அதுக்குள்ளாடி ஒரு சோல்ஜர் ஓடி வந்து கடற்கரை பக்கத்துல இருக்கக்கூடிய நம்ம போட் எல்லாத்தையுமே அவனும் ஒருத்த போட்டு அழிச்சுக்கிட்டு இருக்கான். அவனை எதிர்த்து யாராலையுமே சண்டை போட முடியல, எங்களுக்கு என்ன பண்ணுனே தெரியல அப்படின்னு சொல்லி கதற கதற வலியில துடிச்சிட்டு இருக்காங்களா. அப்போ திடீர்னு பார்த்தா மேல இருந்து குரங்கு மாதிரி ஒருத்தன் தாவி வரான், வந்து யார்கிட்ட டிராகன் சாபர் இருக்கு அப்படின்னு அங்க எங்கன்னு பாக்குறான். டிராகன் சாபர் தளபதி கையில தானே இருக்கு, உடனே அவனோட கையை யூஸ் பண்ணி அவனை அடிக்க வச்சு டிராகன் சாபரை எடுக்கிறதுக்காக அவனை சுத்தி 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 தூக்கி வீசிட்டு டிராகன் சாபரை கையில எடுத்து அப்படி சூப்பரா ஹீரோ மாதிரி போஸ் கொடுத்துட்டு நிக்கிறாங்க. அவங்களோட கண்ணு பச்சை கலர்ல இருக்கு, இவங்க ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் இந்த சீரீஸ்ல பிளே பண்ணிருக்காங்க, கதையே இவங்களால தான் மாற போகுது, கதையே இவங்களால தான் மூவ் ஆக போகுது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இவங்களோட நேம் ஜயோ. இப்ப ஜயோ கிட்ட ஹீரோயின் கேக்குறாங்க, உனக்கு இந்த வாள் தான் வேணும் அப்படின்னா டைரக்டா இங்க வந்து போட்டி போட்டு ஜெயிச்சு வாளை எடுத்துட்டு போக வேண்டியதானே, அதுக்கு எதுக்காக எல்லாரையுமே கொலை பண்ணிட்டு இருக்க, எங்களோட போட் எல்லாத்தையுமே எதுக்காக நாசம் பண்ணனு. அதுக்கு சயோமும், நீங்க யாருமே இங்க இருந்து உயிரோடு போக கூடாது, அதுக்காக தானே நாங்க யாரும் உயிரோடி போக கூடாதா, ஃபர்ஸ்ட் நீ உயிரோடி இருக்கியான்னு பாரு, என்கிட்ட சண்டை போட்டா அப்படின்னு டைரக்டா இப்பதான் களத்துல இறங்கி இருக்காங்க. இன்னுக்கும் சயோக்கும் நடுவுல பெரிய சண்டை நடக்குது. இன்ன பாக்குறதுக்கு ரொம்ப சாஃப்டான ஒரு கேர்ள் மாதிரி இருக்குல்ல, ஆனா அந்த மாதிரி எல்லாம் கிடையாது, பெண் தானே சாஃப்டா இருப்பா அப்படின்னு நினைச்சீங்களா, நான் ரொம்ப ரக்கடான ஆளு அப்படின்ற மாதிரி தெரிக்க விட்டுகிட்டு இருக்காங்க. ஆனா சயோவோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் முன்னாடி இவங்களோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் எடு படல, எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு ஜயோவ அடிக்க ட்ரை பண்ணாலும் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாலும் திரும்ப திரும்ப இன் தோத்து தான் போயிட்டு இருக்காங்க. ஒரு நேரத்துல இன் கீழே விழுற மாதிரி போயிட்டாங்க. இன் கீழே விழுற மாதிரி போனா அத பார்த்துட்டு சாங் சுமார் பாங்களா, ஏனா சாங்குக்கு தான் இன்ன பிடிச்சிருக்கே. உடனே ஓடி வந்து அல்லைக்கா பிடிக்க அங்க ஒரு ரொமான்ஸ் கிரியேட் ஆவ, அந்த ரொமான்ஸ் ஜயோ வர நோட் பண்ணிடுறாங்க. இப்போ சாங் பேச வேண்டிய டைம் வந்துருச்சு. சோ சாங் கேக்குறாங்க, இந்த டிராகன் சாபர் மேல அப்படி உனக்கு என்னதான் கண்ணு, எதுக்காக இந்த டிராகன் சாபரை எடுக்க ட்ரை பண்றேன்னு. அதுக்கு சயோவும், நீங்க யாருன்னு ஃபர்ஸ்ட் நான் தெரிஞ்சுக்கலாமா, அதுக்கப்புறமா உன்னோட க்வெஸ்சனுக்கு நான் பதில் சொல்றேன்னு. சாங்கும் அவங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க, நான் ஊடாங்ல இருந்து வந்திருக்கேன், நான் வந்து அஞ்சாவது பிரதர்னு. சயோவும், ஊடாங்கோட பிரதரா இங்க வந்திருக்குது, ஆக்சுவலி நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஊடாங்ல உள்ள யாருக்குமே நிறைய நிறைய ஆசைகள்லாம் கிடையாதுன்னு, ஆனா நீயும் டிராகன் சாபர் தான் தேடி வந்திருக்க நினைக்கும் போது நீயும் ஒரு கேடு கெட்டவன் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சாங்குக்கு கோவம் வந்துருச்சு. அதே படி நீ அப்படி பேசலாம், நான் டிராகன் சாபரை அடையணும் அப்படின்னு தான் வந்திருக்கேன் அப்படின்னு உனக்கிட்ட நான் சொன்னேனா அப்படின்னு கிடையாதுன்னு இதை
கேட்டோடனே சாங்குக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. இந்த மாதிரிலாம் ஒரு மனுஷனால யோசிக்க முடியுமான்னு. அதனால சாங் ஜயோ கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. நீங்களும் நானும் போட்டி பாட்டு பாத்திரலான்னு இன்னும் இல்ல வேண்டாம் அப்படின்னு தடுக்கிறாங்க. ஏன்னா இன்னும் இப்போ போட்டி போட்டு பார்த்ததுனால இன்னுக்கு தெரியும் மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல எந்த அளவு ஜயோ ஹையர் லெவல்ல இருக்காங்கன்னு. அதனால இல்ல வேண்டாம் அப்படின்னு தடுக்கிறாங்களா. ஆனா சாங் சொல்றாங்க இதனா பண்ணிதாகணும், இல்லனா இங்க இருக்க யாராலையுமே உயிரோடி போக முடியாது. சோ இதனா பண்ணதான் போறேன்னு. ஜயோவும் சரி ஓகே நீ ஒரு வீரன் அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன். ஏன் கிட்ட டிராகன் சாபர் இருக்கு, இது முன்னாடி எந்த ஒரு ஆயுதத்தாலையுமே ஜெயிக்க முடியாது. சோ நான் உனக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கறேன், நீ ஏன் போட்டியே முடிவு பண்ணலாம். நீ என்ன போட்டிக்கு கூப்பிடுறியோ அந்த போட்டிக்கு நான் வர்றதுக்கு ரெடியா இருக்கேன். ஒருவேளை நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா உன்னோட உயிரை நான் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்றாங்களா. நம்ம ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னா போட்டியே நானே முடிவு பண்றேன், நான் என்ன போட்டியை சஜஸ்ட் பண்றேன்னா போயம் எழுதுறதுன்னு. இதை கேட்டோடனே ஜயோக்கு செம்ம ஷாக்கு. என்னடா வாழ்வித்தை வில்வித்தை இந்த மாதிரி ஏதாவது கேட்பான்னு பார்த்தா இவன் பாட்டுக்கு போயம் எழுதுற போட்டின்னு சொல்லிட்டான். அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்குமே தெரியும் ஊடாங் பிரதர்ஸ் தான் போயம் எழுதுறதுல டாப் லெவல் அப்படின்றது. ஆனா அதையுமே மார்ஷியல் ஆர்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணணும், இல்லனா இந்த இடத்துல அது செல்லுபடியே ஆகாதா. அதனால ஜயோவும் சரி ஓகே நீ எழுத அப்படின்னு சொல்றாங்க. பென் பேப்பர் வச்செல்லாம் எழுத முடியாது, மார்ஷியல் ஆர்ட்ஸை யூஸ் பண்ணி தான் ஏதாவது பண்ணணும். சோ நம்ம சாங் என்ன பண்றாங்கன்னா அவங்களோட கை காலாலேயே மார்ஷியல் ஆர்ட்ஸ் யூஸ் பண்ணி தரையே உடைச்சு அங்க ஒரு போயம் ரைட் பண்றாங்க. அத பார்த்த உடனே ஜயோவால ஆச்சரியம் தாங்க முடியல. ஜயோ சிரிச்சுட்டே சொல்றாங்க இந்த உலகத்திலே ஊடாங் பிரதர்ஸ் தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க, அவங்கள மாதிரி திறமசாலிகள் கிடையவே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அத நான் நேர்ல பாக்கல அப்படின்னா நம்பி இருந்திருக்கவே மாட்டேன். உன் மாதிரி ஒரு திறமசாலிய நான் பார்த்ததே கிடையாது, நான் ஒத்துக்கிறேன் என்னோட தோல்விய. ஏன்னா எனக்கெல்லாம் உன்ன மாதிரி கவிதை எல்லாம் எழுதுறதுக்கு வரவே வராது, அதுவும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் யூஸ் பண்ணி சத்தியமா வராது. சோ நீ ஜெயிச்சிட்டேனே அதனால சாங்கு அப்படின்னா எங்க எல்லாரையுமே நீ உயிரோடி விட்டுட்டு வந்தனே அப்படின்னு கேக்குறதுக்கு ஜயோ சொல்றாங்க சான்ஸே கிடையாது, நீ தான் போட்டியில ஜெயிச்சா அதனால உன்ன உயிரோடி விடுவேன். உன்னோட கண்ல நான் அந்த பொண்ணு மேல இருக்கக்கூடிய காதல பார்த்தேன், அதனால அந்த பொண்ணையே நான் உயிரோடி விடுறேன். வேற யாரையுமே நான் உயிரோடி விட மாட்டேன். இந்த போட்டியில நீ ஜெயிச்சதுக்காக அதை மட்டும் தான் என்னால கொடுக்க முடியும், வேற எதுவுமே கொடுக்க முடியாதுன்னு சாங்கையே இன்னையும் அவங்களோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணி பாரலைஸ் பண்றாங்க, அதாவது அசைய விடாம பண்றாங்க. அதுக்கப்புறமா கூரை மேல ஏறி அங்க இருக்க எல்லாரையுமே பாக்குறாங்க. ஆக்சுவலி இவங்க யாரையுமே கொல்லக்கூடாது அப்படின்றதான் சாங்கோட ரிக்வெஸ்ட். சோ கொல்லாம வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது இவங்க கிட்ட இருக்கக்கூடிய இனி ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆன அப்படின்னா சிங்கம் மாதிரி கர்ஜிச்சு அங்க இருக்க எல்லாரையுமே நாசம் பண்ணிடுவாங்க. சோ சிங்கம் மாதிரி கர்ஜிக்க ஆரம்பிக்கிறாங்க, அங்க இருக்கிற எல்லாருமே அங்க இங்க அப்படின்னு தெரிச்சு விழ ஆரம்பிக்கிறாங்க. சாங்கையே இன்னையும் மட்டும் தன்னோட போட்ல ஜயோ கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப சாங்கு இன்னும் திரும்பி பாக்குறாங்களா, இது எல்லாமே ஒரு ஐலாண்ட்ல தான் நடந்துட்டு இருக்கும். சோ அந்த ஐலாண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா போட்டையுமே நாஸ்தி பண்ணிட்டு தான் ஜயோ திரும்ப வந்திருப்பாங்க. ஜயோ கிட்ட சாங் கேக்குறாங்க இந்த மாதிரி எல்லா போட்டையுமே நீங்க நாசம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்க இருக்கிறவங்க எல்லாரும் திரும்பி எப்படி போவாங்கன்னு. ஜயோவும் அவங்க என்னவும் பண்ணிட்டு போட்டு ஆனா அந்த ஐலாண்டை விட்டு வேற எங்கேயுமே போக கூடாது, நீ ஜெயிச்ச அப்படின்றதுனாலதான் அவனுங்க எல்லாரையுமே ஜஸ்ட் நான் அடிச்சு மயக்கம் போட்டு விழ வச்சதோட திரும்ப வந்துட்டேன், இல்லைன்னா அவனுங்களை நான் சாகடிச்சுட்டு தான் வந்திருப்பேன். இனிய ஒரு பிரச்சனையும் கிடையாது, அவனுங்களெல்லாம் அந்த ஐலாண்டை விட்டு எங்கேயும் போக முடியாது. ஒருத்தன ஒருத்தன் அடிச்சுட்டு அவனுங்களே அங்க செத்து போயிடுவானுங்க. ஏன் கையில தான் டிராகன் சாபர் இருக்கு அப்படின்ற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்ல இன் கேக்குறாங்க சரி ஓகே எங்க ரெண்டு பேரும் நீ உயிரோடி விட்டுட்டல, எங்களை கொண்டு போயிட்டு எங்களோட இடத்துல விட்டுட்டு அதுக்கப்புறமா நீ எங்க வேணாலும் போ, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கறேன் நாங்க ரெண்டு பேருமே உன்னை பத்தி யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டோம்னு. அதுக்கு ஜயாவும் நான் ஒண்ணு பச்சை குழந்தை கிடையாது, என்னோட அகராதிலேயே ப்ராமிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் நான் நம்பவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிருக்கேன். கண்டிப்பா நான் அவங்களை நம்ப போறதே கிடையாது, இந்த டிராகன் சாபர்ல என்ன இருக்கு அப்படின்ற சீக்ரெட்டை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் நான் உங்களை விடுவேன்னு. சாங்கோ அப்படின்னா இப்ப நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்க ஜயோ சொல்றாங்க சவுத் சைடு தான் நம்ம போகணும், ஆனா நான் சவுத் சைடு போக போறது கிடையாது, நான் நார்த் சைடு போக போறேன். அங்க ஒரு ஐலாண்ட கண்டுபிடிச்சு அங்கே இருந்து இந்த டிராகன் சாபரோட சீக்ரெட்ட நான் கண்டுபிடிக்க போறேன். ஒருவேளை இந்த சீக்ரெட்ட நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா திரும்ப நம்ம சவுத்துக்கு போயிடலாம், ஒருவேளை நம்ம கண்டுபிடிக்கல அப்படின்னா அங்கதான் இருக்கணும். நான் இதோட ரகசியத்தை கண்டுபிடிக்கிறது வரைக்கும் நீங்களும் என் கூட தான் இருக்கணும்னு இன் சொல்றாங்க. என்ன நீ சொல்லிட்டு இருக்க, நாங்க எப்படி உன் கூட இருக்க முடியும்னு. அதுக்கு ஜயோவும் உங்களோட கண்லயே நான் பார்த்தேன் நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் எவ்வளவு லவ் வச்சிருக்கீங்கன்னு, என்ன ஒண்ணு பண்ணுங்களே ஏன் கூடவே நீங்க வரும்போது கல்யாணம் பண்ணிக்கோங்க, நீங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கே நீங்க குழந்தை பெத்துக்கலாம், நீங்க உங்களோட லைஃப் உங்க பாட்டுக்கு நடத்துங்க, நான் ஒரு சைடு டிராகன் சாபரோட ரகசியம் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறேன், நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா மறுபடியும் உங்களை கொண்டு வந்து ஊர்ல விட்டுட போறேன், நீங்க உங்க பாட்டுக்கு உங்களோட லைஃப் நடத்திக்கோங்க, ஒரு பிரச்சனையுமே இல்லையேன்னு. சாங்குக்கு கோவம் வந்துருச்சு, நீ எப்படி இதெல்லாம் பேசலான்னு உடனே ஜயோ சிரிச்சுட்டே சொல்றாங்க பாரு அந்த பொண்ணோட கண்ல இருக்கக்கூடிய சந்தோஷத்தை பாரு, அந்த பொண்ணுக்கு நான் சொன்னது பிடிச்சிருக்கு, நீங்க ஏ கூட வர போறீங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்களா. சாங்கால ஒண்ணுமே பண்ண முடியல. இப்ப நைட் ஆயிடுச்சு, ரூம்ல போயிட்டு இன்னும்
சாங்கும் இருக்காங்க. அப்ப இன் தூங்கிட்டு இருக்காங்களா, மூடி கொடுக்கறதுக்காக சாங் பக்கத்துல போறாங்க. கடல் நீர்ல போகும்போது போட் அங்க இங்க ஆடும்ல, அப்படி ஆடும்போது சாங் இன்ன கிஸ் பண்ணிடுறாங்களா. இன்னைக்கு ரொம்ப வெக்கம் வந்துருச்சு, அதனால சாங்கோட தோல்ல சாஞ்சுட்டே நம்ம அவர் சொன்ன மாதிரியே கேட்கலாமா அப்படின்னு கேட்க, சாங்கும் இல்ல இல்ல அந்த மாதிரிலாம் நம்ம நடந்துகிட்டோம் அப்படின்னா நிறைய வருஷங்களாகும் நம்ம ஊருக்கு போய் சேரதுக்கு. ஏன்னா டிராகன் சேபர்ல இருக்கக்கூடிய ரகசியத்தை அவரு எப்போ கண்டுபிடிக்கிறாரு அப்படின்றது நமக்கு தெரியாது, அதனால நம்மளால டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜயோ தூங்கிடுவான், அதுக்கப்புறமா நம்ம அவன் கூட சண்டை போட்டு அவனை கட்டி போட்டுட்டு நம்ம நம்மளோட இடத்துக்கு போட்டை திருப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு. ஆக்சுவலி இது எல்லாத்தையுமே ஆப்போசிட் ரூம்ல இருக்கக்கூடிய ஜயோ கேட்டுட்டு தான் இருப்பாங்களா, அதனால அவங்க கை தட்டிட்டே சிரிச்சுட்டு வந்து என்னடா எனக்கே தெரியாம ஒரு பிளான போட்டுக்கிட்டு இருக்கீங்களா, என்ன தூங்கும் போதே அடிச்சு புடிச்சு டிராகன் சேபரை திருடிட்டு உங்க பாட்டி கிளம்பிடலாம் நினைச்சீங்களா, இது மட்டும் நடக்கவே நடக்காதுன்னு சாங் சொல்றாங்க. எனக்கு டிராகன் சேபர் தேவையே கிடையாது, அதை நீங்களே வச்சுக்கோங்க, எங்களுக்கு தேவையானது இங்க இருந்து போகணும் அது மட்டும் தானு. ஆனா ஜயோ சும்மா இருப்பாங்களா, சும்மா இல்லாம என்னையே கட்டி போட்டு எஸ்கேப் ஆக நீங்க பிளான் பண்ணீங்கல்ல, நீ கூட சண்டை போட பாக்கலாம் அப்படின்னு சண்டைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. பெரிய சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட பாம் டெக்னிக்கை யூஸ் பண்றாங்க, அதாவது ஒருத்தரோட கையை இனி ஒருத்தர் அப்படியே பிடிச்சு வச்சிருக்காங்க, அதுலயும் ஜயோ வந்துட்டு லாக் பண்ணியே வச்சுட்டாங்க. இப்போதைக்கு சாங்கால நகர முடியாது, அப்படியேதான் இருந்துட்டு இருக்கணும், ஃபுல் கண்ட்ரோல் ஜயோட கையில இருக்குதா. அப்ப சாங் என்ன பண்றாங்க அப்படின்னா என்கிட்ட சொல்றாங்க, உன்னோட சீக்ரெட் வெப்பன் இருக்குல்ல அதை யூஸ் பண்ணி எப்படியாவது ஜயோவை கொலை பண்ணிட்டு நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம், இல்லன்னா அவனை காயப்படுத்தவாது செய் நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம். இன்னும் ஓகே அப்படின்னு எடுக்கிறதுக்காக போறாங்களா, அப்ப ஜயோ சொல்றாங்க உங்க ரெண்டு பேருக்குமே நான் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்க ரெண்டு பேருமே என் கூட வந்தீங்க அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கலாம், ஆனா ஒருவேளை என்ன கொலை பண்றதுக்காக நீங்க ட்ரை பண்ணாலும் இல்லன்னா ஏதாவது பண்ண ட்ரை பண்ணீங்கனாலும் உங்களால அதை பண்ண முடியாது, ஏன்னா நான் சாகிறதுக்கு முன்னாடி உங்க ரெண்டு பேரையும் கொலை பண்ணிட்டு தான் நான் சாவேன். இன் நீ ஏதாவது ட்ரை பண்ண அப்படின்னா ஹீரோட கை இப்ப என்னோட கையில லாக்ல இருக்கு, அவனோட எலும்பு எல்லாத்தையும் ஒரேடியா முறிச்சு விட்டுடுவேன் அப்படின்னு சொல்றாங்களா. இதை கேட்டுட்டு இன்னால தாங்க முடியல, ஏன்னா சாங்க இன்னுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், அதனால இல்ல அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொல்றாங்களா. அதுக்கு சாங்க நீ அவன் சொல்றதெல்லாம் கேட்காத, உன்னோட சீக்ரெட் வெப்பனை எப்படியாச்சும் யூஸ் பண்ணு, உனக்கு இங்க இருந்து எஸ்கேப் ஆகணுமா உன்னோட ஊருக்கு போகணுமா அப்படின்னு கேட்ட உடனே ஜயோ சொல்றாங்க, என்னடா நீ முட்டாளா இருந்துட்டு இருக்க, அந்த பொண்ணோட கண்ணை பாரு, அவளுக்கு உன் கூட வாழணும் அப்படின்னு இருக்குன்னு சொல்றாங்களா. உடனே இன் ஜயோ கிட்ட வந்து கதற ஆரம்பிச்சிடுறாங்க, ஜயோ நீங்க சொல்ற மாதிரி நாங்க கேட்டு நடக்கிறோம், நீங்க ஹீரோவை மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. அதனால ஜயோவும் ஹீரோ கிட்ட அவனை ப்ராமிஸ் பண்ண சொல்லு, நான் இந்த கையை எடுத்தேன் அப்படின்னா அவன் என்ன எதுவுமே பண்ணக்கூடாது, நான் சொல்றதை கேட்டு நடக்கணும், அவன் ப்ராமிஸ் பண்ணா அப்படின்னா நான் இந்த கையை எடுப்பேன்னு இன்னும் சாங் கிட்ட தயவு செஞ்சு சாங் நீங்க ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா சாங் இல்ல நான் பண்ணி கொடுக்கவே மாட்டேன், உன்னோட சீக்ரெட் வெப்பனை யூஸ் பண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு இன் சொல்றாங்க, அவனுக்கும் பதிலா நானே உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன், அவன் நீங்க கையெடுத்தீங்க அப்படின்னா எதுவுமே பண்ண மாட்டான் ப்ராமிஸ் அப்படின்னு ரெண்டு பேருக்கும் சேர்த்து இன்னே ப்ராமிஸ் பண்ண ஜயோவும் சரி உங்க ப்ராமிஸ நான் நம்புறேன் அப்படின்னு கையை எடுக்கிறாங்களா. சாங்கால எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ணியாச்சு. இப்ப ஜயோவும் ரெண்டு பேரும் இங்க கப்பு சுப்புன்னு இருங்க நான் மேல போயிட்டு வரேன் அப்படின்னு மேல போறாங்க. அப்ப டிராகன் ஸ்பாட பாத்துட்டு இருக்கும் போதே மழையும் இடியும் மின்னலுமா இருந்துட்டு இருக்கு, அதனால போட் கொஞ்சம் அங்க இங்க மாற ஆரம்பிக்குது, அதாவது டைரக்ஷனே மாறி போகுது, இவங்க எங்க போகணும்னு நினைக்கிறாங்களோ அதை தவிர வேற இடத்துக்கு போற மாதிரி இருக்கா. உடனே ஜயோவுக்கு கோவம் வந்துருச்சு, வானத்தை பார்த்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க, சொர்க்கம் 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 அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க, ஆனா அந்த சொர்க்கத்துக்கு ஏன் மேல ஒரு துளி கூட அக்கறையே கிடையாது, எப்ப பார்த்தாலும் எனக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்கறதுலே தான் நீங்க இருக்கீங்க அப்படின்னு. இந்த சத்தம் கேட்டு கீழே இருந்து இன்னும் சாங்கும் மேலே எழுந்துருச்சு வர அவங்களை பார்த்து ஜயோ தப்பா நினைச்சிடுறாங்க, அதாவது ஜயோவுக்கு சில நேரத்துல பைத்தியம் பிடிக்கும், அவங்க மார்ஷியல் ஆர்ட்ஸ் நிறைய கத்துக்கிறாங்களா, மார்ஷியல் ஆர்ட்ஸ் நம்ம எந்த அளவு கத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு சில மார்ஷியல் ஆர்ட்ஸ் ரொம்ப மோசமான மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாமே அவங்களோட உடம்ப பாதிக்கும். சோ ஜயோ பிராக்டிஸ் பண்ண ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து மழை பெய்யும் போது அவங்களோட மூளையை கொஞ்சம் மழுக்கி விட்டுடும், அதனால அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிடும். அந்த பைத்தியக்காரத்தனத்தினால சாங்கையும் இன்னையும் பார்த்து நீங்க தான் என்னோட ஒய்ஃபையும் குழந்தையும் கொலை பண்ணது, உங்களை கொலை பண்ணாம விட மாட்டேன் அப்படின்னு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. உடனே சாங்குக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது, எதிர்த்து சண்டை போடுறாங்க, எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு வழியா நைட்டு அமைதி படுத்திடுறாங்க. இப்ப நைட்டு எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் காலையில ஜயோ முழிக்கும் போது அவங்களுக்கு பைத்தியம் தெளிஞ்சிருக்கும் அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா அப்பவுமே தெரியல இன்னோட கழுத்தை பிடிச்சு நீ தான் என்னோட ஒய்ஃபை கொலை பண்ண, உன்னை நான் கொலை பண்ணாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. சாங் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா, அவங்க வந்து சண்டை போட அங்க ஒரு சண்டை நடக்க இந்த நேரத்துல சாங்கோட உயிருக்கு ரொம்பவே ஆபத்து அப்படின்னு இன்னுக்கு தெரிஞ்சிடுச்சு, அதனால அவங்களோட சீக்ரெட் வெப்பனை யூஸ் பண்றாங்க, அதை வச்சு ஜயோட கண்ணு ரெண்டுலயும் குத்தி விட்டுடுறாங்க, கண்ணுல அந்த
ஊசியை போட்டு விட்டுறாங்க. சோ அவங்களுக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சு. கண்ணு தெரியாம போனதுனால ஜயோவுக்கு ரொம்ப கோவம் வருதா. அந்த போட்ல எங்கெங்க கிடைக்குமோ அங்கங்க எல்லாத்தையும் கையில வச்சிருக்க டிராகன் ஸ்வார்டை வச்சு கட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ போட் ரெண்டா பிளந்துடுச்சு. இன்ன அதுல தவறி தண்ணிக்குள்ள விழுந்துடுறாங்க. இன் கீழே விழுந்த அடுத்த செகண்டே சாங்கால தாங்க முடியல. ஐயையோ இன் நீ எங்க இருக்க எங்க இருக்க அப்படின்னு தண்ணிக்குள்ள குதிச்சு இவங்க சாங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. போட் அப்படியே சுக்குநூறா உடஞ்சு போயிடுது. ஜயோக்கு என்னாச்சு அப்படின்னு யாருக்குமே தெரியல. ஆனா இன்ன காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக உள்ள குதிச்ச சாங் இன்ன தேடி தேடி அலையறாங்க. கடைசியா எப்படியோ கஷ்டப்பட்டு இன்ன கண்டுபிடிச்சு மேல கூட்டிட்டு வராங்களா. இன்ன அசையாம இருந்த உடனே இனி இறந்து போயிட்டாங்க நினைச்சு இன்ன அமைதியா இருக்காத எலும்பு எலும்பு எனக்கு நீ வேணும், உன்னை என்னால இப்படி பார்க்க முடியாது, பிளீஸ் எலும்பு 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 அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இன்னுமே கண்டு முளைச்சிட்டாங்க. அப்பாடா எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்குன்னு ரெண்டு பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னை விட்டு போயிடாத போயிடாத அப்படின்னு சாங் சொல்ல இன்னும் நான் போக மாட்டேன் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அங்க அப்படியே ஒரு ரொமான்டிக்கான சீன் நடக்குது. இப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சிருச்சா அப்ப இவங்க ரெண்டு பேருமே உடஞ்ச போட்டு துண்டுலதான் ஏறி மிதந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இதை பார்க்கும் போது டைட்டானிக் கப்பல்ல உடஞ்சு ரோஸும் ஜாக்கும் போயிட்டு இருந்திருப்பாங்களே அதே சீன் தான் ஞாபகம் வருது. அப்போ இன் சொல்றாங்க நம்ம இந்த மாதிரியே போயிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம நார்த்தன் சைடாங்க போயிட்டு இருக்குது. அங்க பனி ரொம்ப ஜாஸ்தியானது. இந்த தண்ணிக்குள்ளேயே நம்ம மிதந்துட்டு போயிட்டு இருக்கும் போது இந்த குளிர்னாலே நம்ம ரெண்டு பேரும் செத்து போயிடுவோம்னு எனக்கு பயமா இருக்குன்னு அதுக்கு சாங்கும் நீ எதுக்கும் கவலைப்படாத, நம்ம ரெண்டு பேருக்கும் அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகாது, நான் ஒண்ணு அந்த மாதிரிலாம் விட்டுற மாட்டேன், கவலைப்படாத நம்ம தப்பிச்சிருவோம் நம்ம தப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்லிக்கிறாங்க. அப்ப அங்க எங்கன்னு சுத்தி பார்க்கும் போது ஒரு பனித்துண்டு வருதா. அதை பார்த்த உடனே சாங்குக்கு மனசுல ஒரு நிம்மதி வந்துருச்சு. நம்ம இந்த பனித்துண்டு மேல ஏறி உட்கார்ந்துக்கலாம், இது நம்மள எப்படியாவது கொஞ்ச தூரத்துக்கு காப்பாத்தி கொண்டு போவோம் அப்படின்னு ரெண்டு பேரும் பனித்துண்டு மேல ஏறி உட்கார்ந்துக்கிறாங்க. ரெண்டு பேருக்குமே மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரிஞ்சதுனால அவங்களோட உடம்ப சூடா வச்சுக்கிறதுக்கான டெக்னிக் தெரியும். சோ மேல ஏறி உட்கார்ந்துட்டு அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்தே ஒருத்தரோட எனர்ஜியை இனி ஒருத்தருக்கு பாஸ் பண்ணி அவங்களோட உடம்பு கொஞ்சம் சூடா வச்சுக்கிறாங்க. இப்ப நம்ம என்ன பண்றது, இங்க இருந்து எப்படி போறது அப்படின்னு கேட்கும் போது சாங்கும் தெரியல சொர்க்கத்துக்கு தான் தெரியும் நம்மள எந்த இடத்துக்கு வழி நடத்திட்டு போகணும் அப்படின்னு, நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏதாவது போட் வந்து நம்மள காப்பாத்திட்டு போகாதான்னு. ஆனா அங்க போட் வந்த மாதிரி தெரியல. இன் சாங்கோட தோல் மேலேயே சாஞ்சு தூங்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப அங்க எங்க சுத்தி பார்த்துட்டு வரக்கூடிய சாங்குக்கு ஒரு ஐலண்ட் தெரிய ஆரம்பிக்குது. உடனேயே இன்னை எழுப்பி அங்க ஒரு ஐலண்ட் நமக்கு தெரியுது பாரு, அங்க ஒரு ஐலண்ட் இருக்கு அப்படின்னு இன்னுக்கு சொல்றாங்க. இன்னுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ரெண்டு பேருமே அந்த பனிக்கட்டி வழியாவே அந்த ஐலண்ட போய் சேர்றாங்க. ஐலண்ட் சுத்தி பாக்குறாங்க. அந்த ஐலண்ட் ரொம்பவே விசித்திரமா இருக்குது. என்ன அப்படின்னா சுத்தி பனி இருக்கு, நடுவுல ஒரு மலை இருக்கு, அந்த மலை வந்து நெருப்பு குழம்ப கக்கிக்கிட்டே இருக்கு. இதனால ரொம்ப பனியும் இல்லாம ரொம்ப சூடாவும் இல்லாம ரெண்டுக்குமே இடையில இருக்கிற மாதிரி நிறைய பிளேசஸ் அங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம அருவி இருக்கு, அந்த தண்ணி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு, அங்க நிறைய மீன்கள் இருக்கு, மரம் இருக்கு. அங்க எங்கன்னு சுத்தி பாக்குறாங்க. இவங்களுக்கு வாழறதுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இருக்கு. அதை பார்த்த உடனே இன்னுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுதா. இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு, மனுஷங்களால இங்க வாழ முடியும்னு. ஆனா சாங் சொல்றாங்க நம்ம இங்க வாழ முடியும் அப்படின்றதுக்காக இங்கே இருந்துட முடியாது, நம்மளோட இடத்துக்கு எப்படி போகணும் அப்படின்றத நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும். இந்த ஏரியாவை பார்க்கும் போது இந்த ஐலாண்ட் யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்த ஐலாண்ட் மேப்லயே இருக்கான்னு தெரியாது. நம்ம எப்படி இங்க இருந்து எஸ்கேப் ஆகுறது அப்படின்றதும் தெரியல. சுத்தி முத்தி பார்க்கும் போது ஒரு படகு கூட இங்க வந்ததுக்கான அத்தாட்சியே இல்ல. சோ நம்ம தான் இங்க வந்த முத மனுஷங்க, நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆகுறது கொஞ்சம் கஷ்டம் தானே. அதை கேட்ட உடனே இன் சொல்றாங்க எதுக்காக எஸ்கேப் ஆகணும், எனக்கு இங்க இருந்து போகிறதுக்கான இஷ்டமே இல்லைன்னு. சாங்கும் ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்க இன் சொல்றாங்க நம்ம ரெண்டு பேருமே ஊருக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களே, உங்களோட ஃபேமிலி வேற என்னோட ஃபேமிலி வேற, ரெண்டு கல்ட்டுமே ஒன்னு நல்லதுக்கு தொண போறவங்க இன்னொன்னு கெட்டதுக்கு தொண போறவங்க. சோ ரெண்டு பேருமே நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கவே மாட்டாங்க. எனக்கு உங்களை பார்த்த அந்த செகண்டே உங்க மேல லவ் வந்துருச்சு, நான் நிஜமாவே உங்களை லவ் பண்றேன், உங்களை கல்யாணம் பண்ணி உங்க கூட சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு. சாங் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சொல்றாங்க ஒருவேளை உனக்கு இந்த ஐலாண்ட் பிடிச்சிருந்துச்சு இங்க இருந்து நம்மளால தப்பிச்சு போக முடியாதுன்னா எனக்கு இங்கே இருக்கிறதுல இஷ்டம். எனக்கு தெரியல இருக்கேன்.
கேட்க சாங்கும் ஆமான்னு சொல்றாங்க. அப்படின்னா அந்த லவ்வை நம்புங்க. நான் அந்த லவ் மேலேயே ப்ராமிஸ் பண்றேன், நான் யாரையுமே கொலை பண்ண மாட்டேன், நான் கெடுதல் எதுவுமே யாருக்குமே இனி செய்ய மாட்டேன்னு. இதை கேட்டோன்னே சாங்குக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கலாம் சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்களோட லவ்வை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அப்போ இன் சொல்றாங்க, அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம், அந்த அக்னிய சாட்சியா வச்சு நம்ம ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு. சாங் ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க, விதி ஒருவேளை இதுதான் நடக்கணும்னு இருந்துச்சுன்னா யாரால மாத்த முடியும் அப்படின்னு கையை காமிச்சு, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா, எனக்கு வைஃபை இருக்கிறதுக்காக ஒத்துக்கிறியா, பத்திரமா பாத்துக்கிறேன், உன டேக் கேர் பண்றதுக்கு நீ எனக்கு பெர்மிஷன் கொடுக்கறியான்னு இன்னும் உடனே ஓகே சொல்றாங்க. அக்னியா சாட்சியா வச்சு ப்ராமிஸ் இருக்கும்ல, அதை ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்திக்கிறாங்க. ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்ம இங்க இருக்கணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு இடத்த நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அங்க எங்க சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு முயல் போகுது. அந்த முயலுக்கு பின்னாடி அந்த முயலை பிடிக்கிறதுக்காக இன்னும் ஓடி போறாங்களா. சாங்கும் ஏ இந்த இடம் எங்க இருக்கு எப்படி இருக்குன்னே தெரியாது, ஓடாத ஓடாத அப்படின்னு பின்னாடி ஓடி போயிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க ஒரு குகையை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த குகையை பாக்குறதுக்கு ஏதோ ஒரு வீடு மாதிரி இருக்கு, சோ நம்ம அங்க போயிட்டு செக் பண்ணலாம் அப்படின்னு ரெண்டு பேருமே அந்த குகையை போய் பாக்குறாங்க. அந்த குகை மனுஷங்க வாழ்றதுக்கு ஏத்த மாதிரி இருக்கு, பனியாவும் இல்ல வெயிலாவும் சூடாவும் இல்ல, சோ அந்த இடம் கரெக்டா இருக்கும், நம்ம இங்கே ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு அந்த இடத்தையே ஸ்டே பண்றதுக்கு முடிவு பண்றாங்க. நம்ம ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துக்குன்னு ஒரு பேரு வேணும் இல்ல, சோ இந்த ஐலாண்டுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது இன்னொரு ஐடியா கொடுக்குறாங்க. இங்க பனியாவும் இல்ல நெருப்பாவும் இல்ல, அதனால ஐஸ் ஃபயர் ஐலாண்ட் அப்படின்னு வைக்கலாமான்னு. அதை கேட்டுட்டு சாங்கும் சரி ஓகே அப்படின்னா இன்னையில இருந்து இந்த ஐலாண்ட நம்ம ஐஸ் ஃபயர் ஐலாண்ட் அப்படின்னே கூப்பிடலாம். ஒரு குடும்பத்தை நம்ம இங்க உருவாக்கணும் அப்படின்னு ரெண்டு பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறமா ரொம்ப சந்தோஷமா அந்த ஐலாண்ட்ல வாழ ஆரம்பிக்கிறாங்க. சாங் வெளியில போயிட்டு வேட்டையாடி மீன் கொண்டு வரது, இவங்களுக்கு பனியா இருக்கும் போது குளிரும் இல்ல, அதுக்காக மான் அதீதன் வேட்டையாடி அதோட தோலை கொண்டு வரது, இந்த மாதிரி வேலைகளை பார்ப்பாங்க. இன்னும் அப்பப்ப வெளியில போயிட்டு ஏதாவது பழங்கள் கிடைக்குமா அப்படின்னு பறக்கிறதுக்காக வெளியில போவாங்க. இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா இவங்க நாட்களை நகர்த்திக்கிட்டே இருக்காங்க. மூணு நாள் கழிச்சு இவங்க மீன் பிடிச்சிட்டு நிக்கும் போது அந்த பக்கமா ஜயோ வராங்க. அவங்கள பார்த்தோன்னே இவங்க ரெண்டு பேருக்கும் செம்ம ஷாக் ஆகுது. ஜயோ நடந்து வந்துட்டு இருக்கும் போதே பாதியில கீழே விழுந்துடுறாங்களா, சோ என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு பதறி போயிட்டு அங்க போய் பாக்குறாங்க. அப்போ ஜயோ அவங்களோட கையில டிராகன் சாபரை கட்டி பிடிச்சிட்டே மயங்கி கிடக்குறாங்க. சாங் பக்கத்துல போக ட்ரை பண்ணும் போது இன் தடுத்து விட்டுடுறாங்க, நீங்க பக்கத்துல போகாதீங்கன்னு. சாங்கும் ஏன் போக கூடாது, அவரு மயங்கி கீழே கிடக்குறாரு, அவரை அப்படியே விட சொல்றியானு. அதுக்கு இன்னும் நான் அந்த மாதிரி சொல்லல, ஆனா அவரு நம்ம கிட்ட எப்படி நடந்துகிட்டாரு அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதானேன்னு. சாங்கும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, இப்ப அவருக்கு ஹெல்த் தேவை, அதனால நான் பண்ண போறேன் அப்படின்னு ஜயோட பக்கத்துல வராங்க. அப்போ இன் மறுபடியும் கேக்குறாங்க, ஒருவேளை அவருக்கு பைத்தியம் பிடிச்சு நம்மள மறுபடியும் அட்டாக் பண்ண வந்துட்டாருன்னா நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு. அதுக்கு சாங்கும் அதுக்காக ஒருத்தரை இங்கேயே விட்டுட்டு போக சொல்றியா, அப்படியே இவரை இங்க விட்டுட்டா அவரு இறந்து போயிடுவாருன்னு. இன்னும் பரவாயில்ல சாகட்டும், நமக்கு இந்த பிரச்சனையும் இதனால வரப்போறது கிடையாதுல, நம்ம அவரை கொலை பண்ணல அவரே இறந்து போறாரு, இது இயற்கை தானேன்னு. அதுக்கு சாங் கேக்குறாங்க, நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்க நீ யாரையும் கொலை பண்ண மாட்டேன்னு. இன்னும் நான் இப்ப யாரையுமே கொலை பண்ணவே இல்லையே, அவங்கள அப்படியே காப்பாத்தாம விட்டுடலாம், இதை மட்டும் தானே சொல்றேன், இதுக்கும் கொலைக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு. அதுக்கு சாங் சொல்றாங்க, நம்ம கண்ணு முன்னாடியே ஒருத்தவங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது அவங்கள அப்படியே விட்டுட்டு போறதும் கொலைக்கு சம்பந்தம், நான் நீ கொலை பண்றத விட மாட்டேன், ஏன்னா நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்க, அந்த பிராமிஸ் நீ காப்பாத்தியே ஆகணும், இவரோட உயிர் இங்கே போறதை என்னால பாத்துட்டு சும்மா இருக்க முடியாதுன்னு சொன்னோன்னே இன்னைக்கு கஷ்டமா இருக்கு, சரி ஓகே அப்படின்னா நம்ம அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு ஜயோவை தூக்கிட்டு அவங்களோட குகைக்கு போயிடுறாங்க. அங்க நல்ல நெருப்பு மூட்டி வச்சிருக்காங்க, ஏன்னா ஜயோ ரெண்டு நாள் அந்த பனிக்குள்ளையும் தண்ணிக்குள்ளையுமே கடந்ததுனால அவங்க மூச்சு பேச்சு இல்லாம இருக்காங்களா, சோ அவங்களுக்கு சூடு தேவை, அதனாலதான் நிறைய நெருப்பு வர மாதிரி அந்த குகை ஃபுல்லா நெருப்பு மூட்டி வச்சிருக்காங்க. அப்போ ஜயோ டக்குன்னு முழிச்சுட்டாங்க, அவங்களுக்கு முழி போறது இப்ப கண்ணு தெரியாததுனால நம்ம எங்க இருக்கோம் என்ன பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பாங்களா அப்படின்ற எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முக்கியமா ஹீரோ யாரு ஹீரோ யாரு அப்படின்னு நீங்க கேட்டுட்டே இருக்கீங்களே, அதுக்கான பதில நீங்க அடுத்த எபிசோட்ல தெரிஞ்சுப்பீங்க. சோ மிஸ் பண்ணாம அடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.